வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யாவின் நடிப்பில் உருவாக இருக்கும் திரைப்படம் தான் வாடிவாசல். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படத்தின் அப்டேட்டுக்காக ரசிகர்கள் ஒரு பக்கம் காத்திருக்கும் நிலையில் தற்போது ஒரு வழியாக வாடிவாசலுக்கு விடிவு காலம் பிறந்துள்ளது. அந்த வகையில் இயக்குனர் வெற்றிமாறன் தற்போது நடிகர் சூரி விஜய் சேதுபதியை வைத்து விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்கி வருகிறார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய உள்ள நிலையில் இந்த படத்தை தொடர்ந்து வாடிவாசல் படத்தை இயக்க ஆயத்தமாகி வருகிறார். அதே சமயத்தில் நடிகர் சூர்யாவும் தற்போது இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து வரும் நிலையில் இந்த படத்தை முடித்த கையோடு சுதா கங்கோரா இயக்கத்தில் புறநானூறு படத்தில் நடிக்க உள்ளார். அதனை முடித்துவிட்டு வாடிவாசல் படத்தில் நடிக்க உள்ளார் சூர்யா. மேலும் இதில் சூர்யாவுடன் இணைய உள்ள நடிகர் நடிகைகளின் தேர்வு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வட சென்னை பிரபலம் தேர்வாகி உள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு வெற்றிமாறனின் இயக்கத்தில் தனுஷ், ஆண்ட்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அமீர், சமுத்திரகனி உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்த வட சென்னை படம் மெகா ஹிட் ஆன நிலையில் இந்த படத்தின் 2ஆம் பாகம் எப்போது உருவாகும் என ரசிகர்கள் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் வட சென்னை படத்தில் ராயரன் கதாபாத்திரத்தில் நடித்த இயக்குனர் அமீரின் நடிப்பு பெருமளவு பேசப்பட்டது. இன்னும் சொல்லப்போனா தனுஷின் அன்பு கதாபாத்திரத்தையே மறக்க வைக்கும் அளவுக்கு இவரது நடிப்பு அமைந்தது. இதனிடையே தற்போது வாடிவாசல் படத்தில் நடிகர் சூர்யாவுடன் இணைந்து அமீரை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இதற்கு அமீரன் சம்மதித்த நிலையில் வாடிவாசல் படத்தில் மிகவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் தான் இவர் நடிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.